This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி எம்பிக்களும் முதலமைச்சரிடம் நேரில் வாழ்த்து பெற உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வென்ற திமுக எம்பிக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நேரில் வாழ்த்து பெறுகின்றனர். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் முதலமைச்சரிடம் நேரில் வாழ்த்து பெற இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 40-40 ஆகிய தொகுதிகளில் வென்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், களச்சூழல் குறித்து விவரிக்கும். ராதா வணக்கம். இந்த இன்றைய நிகழ்ச்சி என்பது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நேரில் சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. சென்னை தேனாம்பாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அந்த வெற்றி பெற்ற அந்த சான்றிதழோடு நேரில் வந்து சந்தித்து இந்த வாழ்த்தினை பெற இருக்கிறார்கள். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்று அறிவாலயம் பகுதிக்கு வந்த முதலமைச்சரை பூக்களை தூவியும் பட்டாசுகள் வெளித்தும் உற்சாகமாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதி என்பது ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது. ராதா சுரேஷ்குமார், இன்னைக்கு ஏதேனும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அடுத்தடுத்த கட்ட நிகழ்ச்சி நிரல் குறித்து சொல்லுங்க. ராதா, முக்கியமாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் என 40 தொகுதிகளிலுமே திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு மாலை முதலே அவர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் பெருமளவில் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒரு விழா போலவே இங்கு நடத்தப்படுகிறது. ஏனெனில் இந்திய அளவில் தமிழகத்தில் முழுவதும் போட்டியிட்ட அனைத்து இடங்களையுமே இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியுடைய தலைமையாக திமுக விளங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முக்கியமாக இந்த தேர்தலில் வெற்றி பாகை சூடி ஆக வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சியோடு அரவணைத்து ஒரு பெரிய அளவில் வியூகங்களை வகுத்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் முழுமையாக அனைத்து இடங்களையுமே கைப்பற்றி இந்த வெற்றியை கூடியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் அவர்கள் முதல் நாள் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைய தினமே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அதே போன்று மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் உள்ளிட்டவர்களால் நேரில் சென்று வாழ்த்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் இன்று நடக்கக்கூடிய இந்த வாழ்த்து நிகழ்ச்சியில் அனைத்து வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே நேரில் வருகை தந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் மத்தியில் ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக இந்த தேர்தலுக்கான பணிகளை மேற்கொண்டு வெற்றியினை பெற்றிருந்தாலும் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பதற்கான போதிய இடங்கள் பெறவில்லை. இருந்த போதிலும் தமிழகத்தில் முழுமையாக புதுச்சேரி உட்பட 40 இடங்களையும் கைப்பற்றியதால் இந்த கூட்டணி நிர்வாகிகள் மகிழ்ச்சியில் திகழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ராதா, மக்களவைத் தேர்தலில் வென்ற திமுக எம்பிக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வாழ்த்து பெறுகின்றனர். இந்தியா கூட்டணி எம்பிக்களும் முதலமைச்சரிடம் நேரில் வாழ்த்து பெற இருக்கிறார்கள். திமுக உள்ளிட்ட கூட்டணியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எப்போது பதவியேற்க இருக்கிறார்கள் சுரேஷ்குமார்? ராதா, இந்த தமிழகத்தில் பொறுத்தவரையில் 39 தொகுதியிலும் புதுச்சேரி 40 சேர்த்து இந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதிவுகளை அதாவது வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழ் பதிவுகளை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரை ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் 2 பேர் இன்று கூட அவர்கள் போய் அவங்களுடைய அந்த பதிவினை செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய 17 தேதி வாக்கில் இதற்கான அந்த நேரடியாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினருக்கான பதவியேற்பு என்பது நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? அதே நேரத்தில் அதற்கு முன்பாக புதிய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொறுப்பேற்பு என்பது நடைபெறும். அதன் பிறகாக கூடக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த புதிய உறுப்பினருக்கான அந்த
பொறுப்பேற்பு என்பது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சுரேஷ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.